நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. சற்று முன்பு அரியலூரில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குங்க. 15 வயது சிறுமியை இரண்டு காமகர்கள் மாறி மாறி பலாத்காரம் செய்திருக்காங்க. இதனால அந்த சிறுமி கடுமையான வயிற்று வலியால் துடிதுடித்து போயிருக்காங்க. இந்த இரண்டு காம குடர்களுக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர்தான் பிரகாஷ். இவர் தனது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பலமுறை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். மேலும் அந்த சிறுமியிடம் இதனை வெளியே கூறினால் கொன்று விடுவேன் எனவும் மிரட்டி வந்துள்ளார். மேலும் இதனை அறிந்த பிரகாஷின் நண்பரான சிவகுமாரி என்பவனும் அந்த சிறுமியை மிரட்டி உடலுறவு கொண்டுள்ளான். இதனை வீட்டில் தெரிவிக்காத அந்த சிறுமி கரூர் மாவட்டத்திற்கு குழந்தை தொழிலாளியாக வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் தான் சிறுமி தான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து உள்ளார். திரும்பி வரும் வழியிலேயே அவருக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்பட்டு குழந்தையும் பிறந்துள்ளது. இதையடுத்து குறை மாதத்தில் பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையை குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்தில் ஒப்படைத்த அந்த சிறுமி தனது தாயுடன் ஜெயங்கொண்டம் வந்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரகாஷை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிவகுமாரை போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.